அதை முறியடித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை முன்னோடியாக கூட்டுதான் மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள் இப்பொழுது அவரும் தமிழ் வழியிலே படித்து வருவார். இந்த தமிழ் வழியிலே படிக்கிறவர்களுக்கு ஒரு தாழ்வான்மை இருக்கும். நாம் பள்ளி இறுதியை தாண்டுவோமா, கல்லூரியை தாண்டுவோமா, வாழ்க்கையில் அதுக்கு மேல உயர முடியுமா? இப்பொழுது கூட நிறைய பொறியியல் இடங்கள் வந்து தமிழ் வழியில் படிப்பது தேங்கி கிடக்கிறது, யாரும் முன்வருவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவர் பள்ளி இறுதியை போய் முடித்த பிறகு கூட வீடு வீடாக சென்று பத்திரிகை போட்டு அந்த வருமானத்தை கொண்டு திருச்சி ஜோசப் கல்லூரியிலே செயின்ட் ஜோசப் கல்லூரியிலே இயற்பியல் படித்தார் சொன்னாலே அதற்கான காசுக்கு தருவதற்கு கூட அந்த வீட்டிலே வழி இல்லை. இவர் பத்திரிகையை விட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டு அந்த காசை சேர்த்து வைத்து அதை கொண்டு படித்தவர். அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து அவர் எம்ஐடியிலே படிக்கும் போதும் அவருக்கு பொருளாதார வசதி இல்லை. நண்பர்களிடமெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறார், உறவுகளிடமெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறார். அப்பொழுது அவரை உந்துவித்தது எது? அவரை ஏதோ ஒரு ஆற்றுப்படுத்தி இருக்கிறது, அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் இந்த ரிலே ரேஸ் என்று சொல்வர்களே தொடரோட்டம், அதே போல அப்துல் கலாம் ஏறி சென்றார், அது நம்முடைய விட்டுவிட்டு சென்றிருக்கிறார், நாம் தொடர்ந்து ஏறி கொண்டிருக்கிறோம். கனவு காணுங்கள் என்று அவர் சொன்னதைத்தான் தேவியனான குடும்பமும் சொல்லிக்கொண்டிருக்கிறது. மக்களின் ஜனாதிபதி என்று சொல்வதற்கு பேராசிரியர் கே வி பீட்டர் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, நீங்கள் இப்போது துணைவேந்தராக இருக்கிறீர்களே, பாடம் நடத்துகிறீர்களா என்று. காரணம், அவருக்கு நிர்வாக பொறுப்புகள் வந்த பிறகு பாடம் எடுக்க நேரம் இல்லை. இது அப்துல் கலாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய உயிரோடும் உவனோடும் கலந்து இருக்கிறது ஆசிரியருக்கு. அவருக்கு அதை பொறுத்து ஆசிரியர் பணி என்பது தொழில் அல்ல, அது அவருடைய ரத்தத்தோடு ஊறிவிட்ட விஷயம். நோனி 2008 நோனி சர்ச் மாநாட்டில் கூட பார்த்தீர்கள் என்றால் நான் ஒரு உறுதிமொழி சொல்கிறேன், நீங்கள் இதை எடுக்கிறீர்களா என்று கேட்கிறார். அது ஒரு ஆசிரியரின் குரல். கூட்டம் ஆமாம் ஆமாம் என்று சொல்லும் பொழுது உறுதிமொழிகளை சொல்கிறார். ஒவ்வொரு உறுதிமொழியும் அவர் சொல்ல சொல்ல அந்த கூட்டம் எதிரொலிக்கிறது. இது ஒரு வகுப்பறை போல தெரிந்தது, ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையாக தெரிந்தது. காரணம் என்னவென்றால் அவருக்குள் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஆசிரியர் ஜனாதிபதியாக இருந்தார், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அவருடைய பிறந்த தினத்தை இந்தியா வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவருடைய அவருடைய பிறந்த நாளை வந்து ஆசிரியர் தினமாக இந்தியா கொண்டாடவில்லை என்றால் அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளை தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒன்று குறைந்து போய்விடவில்லை, ஐநா சபை அவருடைய 79வது பிறந்த தினத்தை மாணவர் தினமாக கொண்டாடுகிறது. காரணம் என்னென்றால் அவர் எந்த அளவுக்கு தன்னை ஒரு ஆசிரியர் என்று நினைத்துக் கொண்டிருந்தாரோ அது போல 84 வயது வரை தன்னை ஒரு மாணவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள். ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் மிகச்சிறந்த மாணவராக இருக்க முடியும், மிகச்சிறந்த மாணவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக வர முடியும் என்பதற்கு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய பதவியில் போன பிறகு இவ்வளவு எளிமையாக இருக்கிற யாராவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கேவி பீட்டர் அவர்கள் சொன்னார்கள் அவர் உயிரை எழுதி வைக்கவில்லை என்று. என்ன சொத்து இருந்தது அவருக்கு எழுதி வைப்பதற்கு? இந்த தேசம்தான் அவருடைய சொத்தாக இருந்தது. அவர் உடன்பிறந்த அண்ணனை கூட அண்ணன் குடும்பத்தை கூட பெரியவராக அவர்களையும் நினைத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. சாதாரண கவுன்சிலர் கூட பட்டம் முடிக்கிற இந்த நாட்டில் ஒரு குடியரசுத் தலைவருடைய வீட்டில் போய் ஒதுங்க அவங்க அண்ணன் அண்ணன் குடும்பமும் தயாராக இல்லை, எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி வந்துவிட்டார். ஏனென்றால் இவருடைய அண்ணன் வேறுபடி இருக்க முடியும். ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா பற்று இல்லாமல் இருப்பது என்பது அது ஒரு மாபெரும் தவம். சாதாரண ஒரு பிஎஸ்சி முடித்து அதுக்கப்புறம் பொறியியல் படித்து இப்படி போனவர்கள் என்னென்னா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு அழகான வேலையை தேடி சம்பாத்தியம் குடும்பம் வீடு பெண்டு பிள்ளை அப்படி தன் வீடு தன் பிள்ளை அப்படின்னு போவோம் வாழ்க்கை. ஆனால் அது பற்றி நேரம் அவருக்கு இல்லை. பேரரசர் கே வி பீட்டர் அவர்கள் சொன்னதை போல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருக்கென்றிருந்த நிதியில் இவருக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு கொடுத்து செய்தார் சொன்னார்கள். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவருக்கு தன்னுடைய திட்டத்தில் மாபெரும் நம்பிக்கை இருந்தது. அப்துல் கலாம் அவர்களுக்கு அந்த திட்டத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ அதே போல இந்திரா காந்தி அவர்களுக்கு அப்துல் கலாம் மீது நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தது
இரவும் பகலும் கர்மமே கண்ணாயினார் மெய்வருத்தம் பாரார் பசிநோக்கா கண்துஞ்சார் என்று சொல்வார்களே, அதற்கு உங்களுக்கு ஸ்தூலமான ஒரு வடிவமாக அப்துல் கலாம் திகழ்ந்தார். அதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய. அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்தார், ஏவுகணை விஞ்ஞானியாக இருந்தார். அது தொடர்பாக பலருக்கு பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் குறையில்லாத மனிதர்கள் யார், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யார், அதையெல்லாம் கடந்து ஒரு செயற்கரிய செயல் வீரராக அவர் வாழ்ந்தார் என்பதுதான் முக்கியம். இதற்கிடையில் அவருக்கு எழுதவும் படிக்கவும் எவ்வளவு எப்படி நேரம் வாய்த்தது என்று எனக்கு புரியவில்லை. நிறைய படித்திருக்கிறார், படித்து குறிப்புகள் வேறு எடுத்திருக்கிறார். மோனி முழு தொகுப்பை வந்து 1000 பக்கங்களை படித்து அதையும் குறிப்புகள் வேறு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆச்சரியமான தவறு தான். அது மட்டுமல்ல, அவருக்கு புத்தகம் பிரசாரத்துக்கு என்று ஒரு புத்தகம் போனால் அதுக்கு விமர்சனம் வரும், பதில் வரும், தொலைபேசியும் வரும். உங்கள் புத்தகத்தை படித்து அப்துல் கலாம் அவருடைய கவிதை மொழிபெயர்ப்பு கவிதை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அது இங்கே தமிழிலேயே வந்து நவீன கிருஷ்ணம் என்று ஒரு சின்ன பத்திரிகை அது வெளியிட்டு இருக்கிறது. அவருடைய ஆசிரியர் வந்து அவருக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார், அது உங்கள் கவிதை வந்திருக்கிறது என்று காட்டுவதற்காக. அதுக்கு அப்துல் கலாமிடத்தில் ஒரு பதிலில் பார்த்தேன், அதில் அந்த ஸ்ரீனிவாசன் என்று எழுதியவருடைய அந்த இந்த கவிதை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று சொல்றேன். இவருடைய கவிதையை பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு இதழில் வந்து வேறொரு கவிதை சாகித்து நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார். அதில் இருந்த ஒரு நல்ல வாசகர், தேர்ந்த படைப்பாளி, சக மனிதனை மதிக்கிறவர், இப்படி எவ்வளவு விஷயம், எப்படி நேரம் ஒதுக்கி ஒரு பெரிய அலுவலில் இருந்த முதல் குடிமகனாக இருந்த ஒருத்தருக்கு இவ்வளவு நேரம் கிடைத்தது என்று எல்லோரும் ஆச்சரியம்தான். அவருடைய ஓய்வு என்பது அவர் கலைஞராக இருந்திருக்கார், வீணை கலைஞராக, வீணை இசைக்கிறவராக இருந்திருக்கிறார். இது ரொம்ப பேருக்கு தெரியாது, விஞ்ஞானிக்கு வீணைக்கு என்ன சம்பந்தம், ஆனால் இருந்திருக்கு. இப்படியாக இப்படி தொடர்ந்து அவர் பாடுபட்டதுனால தான் அவருக்கு அவரை தேடி பத்மபூஷணம், பத்மபூஷணம், பாரத ரத்னம் தேடி தேடி வந்தது. அதுக்கப்புறம் புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா 9 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 84 சாதாரணமாக சொல்வார்கள், 1000 பிறை கண்டவர்கள், 80 வயதான 1000 பிறையை காணலாம். அப்படி 1000 பிறை கண்ட ஒரு நிறைவான வாழ் வாழ்ந்தவர். அவர் சொன்னதை போல எந்த வழி ஏதும் இல்லாமல் இறந்திருக்கிறார். தமிழ் அதுக்கு சொல்வார்கள் கல்யாண சாவு என்று ஒன்று சொல்வார்கள். கல்யாண சாவு என்பது நிறைவாழ்வு எழுதி அதாவது வாழ்வாக வாழ்ந்து வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு எல்லோருமே நம்ம பேராசிரியர் வீட்டில் சொன்ன போல ஒரு நன்றி அறிதலாக மோனி குடும்பம் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் மோனி குடும்பத்தில் ஒரு உறுப்பினர், மூத்த உறுப்பினர். எப்படி வந்து இந்திய நாடு ஒரு பெரியவரை எழுந்து வாழ்கிறது சொல்லுவோமோ அதை போன்று மோனி குடும்பமும் தங்களின் மூத்த குடும்ப உறுப்பினரை வாழ்ந்து வாழ்வதாக இந்த அஞ்சலி கூட்டம் அமைகிறது. நன்றி.